இருக்கும் பொன்னரங்கம் தான் சக்தி கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும். முத்து தான் எம்டி ஆகணும்னு அந்த ரோஜா போராடுறது தப்பு. ரோஜாவுக்கு அத்தங்கிற முறையில நீ அந்த ஸ்டே ஆர்டர் வாபஸ் வாங்க சொல்லு. முடியாது. உங்க பையன் மேல உங்களுக்கு இருக்கிற அதே பாசம் தானே எனக்கு என் மகன் மேல இருக்கும். நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இத பார் காஞ்சனா, உனக்காக உன் பேச்ச கேட்டு எப்படி நான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்தனோ அதே மாதிரி இப்போ இந்த அண்ணனுக்காக நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும். ரோஜா கிட்ட சொல்லி அந்த ஸ்டே ஆர்டர் வாபஸ் வாங்க சொல்லு. என்ன பதில் எதுவும் சொல்லாம தலை குனிஞ்சு நிக்கிற? சொல்லணும், சொல்லுவியா மாட்டியா? என்ன மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? ரோஜாவை வாபஸ் வாங்க சொல்லேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன காஞ்சனா, உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. இல்லன்னு, உங்க பேச்சுதான் ஒரு மாதிரியா இருக்கு. நான் இப்ப ஸ்டே ஆர்டர் வாங்க சொல்லேன்னா என்ன பண்ணுவீங்க? அத சொல்லுங்க. இத பார் காஞ்சனா, என் மகன் உயரத்துக்கு போறதை தடுக்கிறது யாரா இருந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. நான் சும்மா விட மாட்டேன். யாரா இருந்தாலும்னா என்னையும் சேர்த்துதானா? அதான் சொன்னல, அப்புறம் என்ன யாரா இருந்தாலும்னு கேட்டுக்கிட்டு. அப்படியா? என் மகன் முன்னேறணும், அதுக்கு இடைஞ்சலா அண்ணனே குறுக்க வந்தாலும் நானும் சும்மா இருக்க மாட்டேன். என்ன என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறியா? உன் அண்ணனையே தூக்கி எறிஞ்சு பேசுறியா? சொத்து பங்குன்னு பிரச்சனை வரும்போது சொந்தம் பந்தம் ரத்த உறவு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. காஞ்சனா, இப்ப முடிவா சொல்றேன் கேட்டுக்க. என் மகன் பொண்ணு ரங்கம் தான் சக்தி கம்பெனிக்கு எம்டியா இருப்பான். இத நீ ரோஜாவை தூண்டிவிட்டு தடுத்த காணாம போயிடுவ. ஹாய் மதன். மதுமிதா வாங்க. வாங்க. என்ன மதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். உட்காருங்க மதன். இவர்தான் என்னோட உட்பி, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பேரு பிரபு. ஹலோ, ஹாய், நைஸ் டு மீட் யூ. அம்மா, அம்மா இங்க. அம்மா இங்க தான். அம்மா. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வாமா. மதன் காலையில போன் பண்ணி உனக்கு கல்யாணம், நீயே கல்யாண பத்திரிக்கை கொண்டு வருவேன்னு சொன்னா. நீ கல்யாண பத்திரிக்கை கொண்டு வர போறேன்னு சொன்னதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எங்க இன்விடேஷன் எடுங்க. ஆண்டி, என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணும். கண்டிப்பா வரோம்மா, உட்காரு. ஆண்டி, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. நான் மதனுக்கு அறிமுகப்படுத்திட்டேன், இப்ப உங்களுக்கும் அறிமுகப்படுத்துறேன். மதன், மாப்பிளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரியே இவரும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. நல்ல ஜோடி பொருத்தம் மதுமிதா. ஆமா, இவரை நீங்க எங்க தேடி கண்டுபிடிச்சீங்க? மதன் பாத்தீங்களா? என்னடா? இல்லம்மா, நிஜமா நல்ல பொருத்தம் இல்ல, அதான் கேட்டேன். மதன் சார், உங்களை பத்தி மதுமிதா நிறைய சொல்லிருக்காங்க, நீங்க ரொம்ப திறமசாலின்னு. என்ன விட மதுமிதா தான் ரொம்ப திறமையானவங்க. பெரிய லெக்சரர், நல்ல டாக்டர் மட்டும் இல்ல, மனிதநேயம் உள்ளவங்க. நீங்க இவங்கள மனைவி அடையறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி மதன், எங்க உங்க வைஃப்? எங்க உங்க வைஃப்? ஏதோ சிதம்பர ரகசியம் மாதிரி உங்க வைஃப பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, அதான் ஏன்னு தெரியல. ஆண்டி, அங்கிள் எங்க? நான் பார்க்கணுமே. அங்கிள் வெளியில போயிருக்காருமா? அதோ அவரே வந்துட்டாரு. என்னங்க,
மதுமிதா இப்பதான் உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தா. ஹலோ அங்கிள். வாமா. என்ன மதுமிதா, வாட் எ சர்ப்ரைஸ், என்ன திடீர்னு விசிட்? என்ன மதன், நான் வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க, ஏன் அப்பா கிட்ட சொல்லல? சொல்லுங்க, ஏன் அப்பா கிட்ட சொல்லல? அது இவன் எப்பவுமே அம்மா கிட்ட தான் எதையும் சொல்லுவான். நான் இவனுக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கிறதே, உங்களை மாதிரி வீட்டுக்கு புதுசா வரவங்க என்ன பத்தி விசாரிச்சு கேட்டாதா நான் இங்க இருக்கிறதே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஞாபகத்துக்கு வரும். நல்ல வேளையா, எனக்கு அன்பான மருமக கிடைச்சா. காஃபி சாப்பிடுங்களா மாமா, டிஃபன் சாப்பிடுங்களா மாமா, மாத்திரை போட்டிங்களா மாமான்னு இப்படி அன்பா விசாரிக்கிறதுக்கு எனக்கு பூமிக்கான ஒரு நல்ல மருமக அமைஞ்சிருக்கா. நல்ல வேளை, அந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சோமா. அம்மா, இவங்களுக்கு நீ போய் காஃபி கொண்டு வாமா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதோ வரேன். கர்ப்பமா இருக்கிற விஷயம் மாமாக்கு தெரிஞ்சாதான் மச்சான் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டுறத நிறுத்த முடியும். அதுக்கு சங்கர் சொன்ன மாதிரிதான் செய்யணும். ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையணுமே. என்னடி இது, தூக்கி போடு. என்னத்த? மதனோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர் மதுமிதாவும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையும் கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, உங்க மாமாவுக்கு சக்கரை இல்லாம கொண்டு வா. அங்க வந்து நாகரிகம் இல்லாம மச்சாங்கிச்சான் கூப்பிடக்கூடாது. வந்தம்மா காஃபி கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? என்ன வந்திருக்கிறவங்க டாக்டரா? இப்பதானே சொன்னேன், மதனோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டர்னு. எத்தனை வாட்டி சொல்றது, சீக்கிரம் வா. இப்ப வந்திருக்கிறவங்க மச்சான் கூட வேலை செய்யற டாக்டரு. அவங்களுக்கு காபி குடுக்கற மாதிரி அவங்க மேல மயங்கி விழுந்துட வேண்டியதுதான். அப்பதான் அவங்க என் கைய பிடிச்சு பார்த்து நான் கர்ப்பமா இருக்கிறத எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுவாங்க. மாமாவுக்கும் தெரிஞ்சிடும். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான். ஆண்டி அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த உலகத்திலேயே நீங்க தான் மிக சிறந்த தம்பதினு உலக பட்டியல்ல உங்க ரெண்டு பேர் பேரும் வரணும். அந்த அளவுக்கு வரணும்னு மனப்பூர்வமா உங்களை வாழ்த்துறேன். உட்காருங்க. பூமிகா சீக்கிரம் வா. இப்போ நான் காபி குடுத்துறேன். இல்ல மச்சான், நானே குடுக்குறேனே. நீ போ, நான் குடுத்துக்கறேன்னு சொல்றல மச்சான். வந்த விருந்தாளிகளுக்கு நான் குடுக்கலனா எப்படி மச்சான்? வந்திருக்கறவங்க என் கூட வர்க் பண்ற ஸ்டாஃப், அவங்க கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியுமா? நான் குடுத்துறேன் போ மச்சான். மது, இது என் வைஃப் பூமிகா, தெரியும்ல? ஏன் தெரியாது? எனக்கு பூமிகாவையும் தெரியும், அவங்க போடுற காஃபி பத்தியும் தெரியும். அவங்க போடுற காஃபியை பத்தி எத்தனை தடவை என்கிட்ட பேசிருக்கீங்க? சொல்லிருக்கல. அவங்க காஃபியை குடிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பூமிகா, நீங்களே அந்த காஃபியை கொண்டு வாங்க. இந்தாங்க மாமா.
வந்தவங்களுக்கு கூட இந்தாங்க. என்னடி யோசிச்சிட்டு இருக்க? காஃபியை கொடு. இந்தாங்க காபி. பூமிகா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துரு. பூமிகா, கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்க வைஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. மதன், தாத்தா, நான் தாத்தாவாக போறது நினைச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதன், வாடா, வா வா. உன்னோட லைஃப்லயே இதுதான்டா நீ உருப்படியா செஞ்ச முத காரியம். நீ எப்ப என்ன தாத்தாவாக்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வெரி ஹாப்பி. டேய், நான் தாத்தாவாக போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. என் ஆசைய நிறைவேற்றிட்ட, கண்டிப்பா நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன். உனக்கு என்ன வேணும் கேளுடா. அது அப்பா வசந்தா, உன் மருமக எப்போ அம்மாவாவா அம்மாவாவான்னு ஒவ்வொரு கோயிலுக்காக கூட்டு போய் திரிஞ்ச உன் முயற்சி வீண் போகல. உன் மருமக உன்னை பாட்டியாக்கிட்டான். கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு பண்ணிட்டார். மருமகளே, பூமிகா, மாமா, அம்மாடி, நீ எங்க எல்லார் எங்க எல்லாருடைய ஆசையையும் நீ நிறைவேற்றிட்டமா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்னைக்கு எங்க குடும்ப வாரிச நீ சுமந்துகிட்டு இருக்கன்னா, இதுக்கு நாங்க என்ன நன்றி கடன் செலுத்தினாலும் அது கீடாகாதுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமா, இத நான் முதல்ல போய் சக்தி கிட்டையும் மல்லிகா கிட்டையும் சொல்லி ஆகணும். ஓகேயா? சரிங்க மதன், நாங்க கிளம்புறோம். நாங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் போல. உங்க மனைவி கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த நாள உங்களால மறக்க முடியாதுல்ல? ஆமாங்க மது, கண்டிப்பா மறக்கவே முடியாது. சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, கல்யாணத்துக்கு வரும்போது கண்டிப்பா பூமிகாவையும் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரமா? பூமிகா வரேன். வர மதன். ஹாய் மதன். ஓகே ஓகே, போயிட்டு வரமா. ஏண்டி ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துகிட்டு இங்க எல்லாரும் ஏமாத்திட்டு வயித்துல வாரிசு சுமந்துகிட்டு இருக்கல்ல? சீக்கிரமே உன் வயித்துல இருக்கிற வாரிசு அழிச்சிட்டு சுப்ரியாவுக்கும் மதனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல. நான் வசந்தா இல்லடி, என் பேரை நான் மாத்திக்கிறேன். வாடா.
சக்தி சக்தி. என்ன மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, முதல்ல உட்கார் நீ. என்ன மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சக்தி, நமக்கு ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு நான் என் சோழ வந்தா மூளைய கசக்கி ரெண்டு பேரும் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள அவசரமா மாமா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணும். சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ஓ, ஞாபகமா? சக்தி பிரியன் இல்ல சின்னாத்தா நினைவா? தங்கராசு எப்படி இருக்குது? ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? சொல்லு சொல்லு சக்தி சொல்லு. உங்க ஞாபகமாவும் உங்க அப்பா ஞாபகமாவும் பொன் பாண்டியன் எப்படி இருக்கு பேரு? வேண்டாம் சக்தி, எங்க அப்பா நல்லவரே இல்ல, அவர பேர் எதுக்கு வைக்கணும்? இல்ல மாமா, நம்ம எல்லாருமே உங்க அப்பாவை தப்பா கணக்கு போட்டோம். என்ன சொல்ற சக்தி? உண்மையதான் சொல்றேன் மாமா. காஞ்சனா சித்தி கிட்ட உங்க அப்பா பேசினதை கேட்டேன், அப்பதான் அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் நம்ம கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும்னு காஞ்சனா சித்தி கிட்ட ரொம்ப வற்புறுத்தி பேசினாரு. அது சும்மா சக்தி, காஞ்சனாத்திய சீண்டி பாக்குறதுக்காக சொல்லியிருப்பார். இல்ல மாமா, எனக்கு அப்படி தோணல. அவர் காஞ்சனா சித்தி கிட்ட எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா? நான் சக்திய தீத்து கட்டணும் தான் வந்தேன், ஆனா சக்தி என் மகனோட மனைவியும் தெரிஞ்ச உடனே மனசு மாறிட்டேன்னு சொன்னாரு. மாமா, என் மகனை நானே எப்படி பாத்துக்க முடியாது? சக்தி என் மகன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா, என்ன விட பாசம் வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு பொறாமையா இருக்கு. அதனால்தான் சக்தி மேல ஒரு பொய்யான கோவம் இருக்குன்னு பேசுறாரு மாமா. இப்படி என்ன சொல்ல வர? உங்க அப்பா முழுசா மாறியிருக்காரு. ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து அவர் மடியில போட்டா போதும், அவர் ரொம்ப நல்லவரா மாறிடுவாரு. நம்ம கூடவே இருந்து அவர் மிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா கழிச்சிடுவாரு. ஆமா மாமா, அவர் தனிமையில ரொம்ப நாள் வாழ்ந்துட்டாரு. இப்ப மகன் மருமக பேரன் பேத்தின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு விரும்புறாரு. அவரோட இந்த நினைப்புக்கு கூட பிறந்த தங்கச்சி காஞ்சனாவே குறுக்க நின்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப அவர் மனசுல உயிர் துடுப்பா இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். என்ன மாமா, பெரிய மாமா பத்தி இவ்வளவு சொல்றேன், எதுவும் பேசாம இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி என் அப்பா இருந்தா எனக்கு சந்தோஷந்தே. அவர் அப்படிதான் இருக்குனா அதே என் ஆசையே. உங்க ஆசைப்படியே நிச்சயமா உங்க அப்பா நடந்துப்பாரு, நீங்களும் பார்க்க தானே போறீங்க. ஆனா உன்னை கொலை பண்ண வந்தவர் அவரு, நீ அதையெல்லாம் மறந்துட்டு அவரை பத்தியே இம்புட்டு தூரம் சொல்றத கேட்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது சக்தி. மாமா, பிறக்கும் போதே யாரும் குற்றவாளியா பிறக்கிறது இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்களை இப்படி மாத்திடுது. நீ சொல்றதும் சரிதான் சக்தி, ஏன்னா ஊர்ல சைக்கிள் சுத்திக்கிட்டு கிடந்த என்னைய நீ கண்ணாலம் பண்ணிக்கிட்டு ஓன் தகுதிக்கு ஏத்த மாதிரி என்னை மாத்தல. நம்ம கம்பெனிக்கு அந்த எம்டியா வேற இருக்க சொல்லல. அதான் மாமா, இனிமே நீங்க உங்க அப்பாவோட பிரியமா நடந்துக்கணும், நடந்துப்பீங்களா? நிச்சயமா நடந்துக்கிறேன் சக்தி. எனக்கு அது போதும் மாமா, என்னால அப்பாவும் மகனும் பாசமா இருந்தாலே போதும். அப்புறம் சக்தி, இப்பவே போய் அப்பா கிட்ட நம்ம பேசுனதெல்லாம் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, இந்த குழந்தை தனம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே, அப்படியே இருங்க, இயல்பா இருங்க. என்ன, என் அப்பா பக்கமே நான் சாஞ்சிருவேன் பயப்படுறியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஜாய மாட்டேன். அவருதான் இப்போ நம்ம பக்கம் சாஞ்சிட்டாரு. பூமிக்கா மலைநாட்டுக்காரி மலைநாட்டுக்காரின்னு நினைச்சோம், ஆனா கோர்ட்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு மலை மாதிரி நம்ம தலை மேல பாரத்த தூக்கி வச்சுட்டாளடா. மயக்க மருந்து கொடுத்து டைவர்ஸ் வாங்கலான்னு நாம பிளான் பண்ணோம், ஆனா அவ நம்மள முட்டாளாக்கிட்டு நம்மளையே மிஞ்சிட்டாளே. கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நம்மள தலைகுனிய வச்சுட்டாளே. அவ மலைநாட்டுக்காரி இல்லடா, மாயக்காரி.
மாசமா இருக்கிறத மறைச்சு வச்சு நீதான் அவ குழந்தைக்கு அப்பாங்கறத போர்ட்ல உண்மையாக்கிட்டாளே. எல்லாத்துக்கும் மேல அந்த சுப்ரியா கல்யாணத்துக்கு இவ ஒத்துக்கிற மாதிரி நம்ம கிட்ட டிராமா பண்ணிட்டு இப்ப ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. டேய், இப்ப நம்ம சுப்ரியாவுக்கு என்னடா பதில் சொல்ல போறோம்? கோர்ட்ல இவ விவாகரத்து குடுக்கலங்கறத விட மாசமா இருக்கேன்னு சொன்னது கூட நான் ஜீர்ணிச்சிட்டேமா. ஆனா நம்ம வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க வந்தாலே என் கூட ஒர்க் பண்ற டாக்டர் மதுமிதா அவ வீட்டுக்கு வந்திருக்க சமயம் பார்த்து மயக்கம் போட்ட மாதிரி டிராமா போட்டு விழுந்து கர்ப்பமா இருக்கிறத எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டாலே. இது எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா வேற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. மா, இதுக்கு மேல நான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டேய், என்னடா அது?